ப்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம். புரோட்டோடைப்ல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோடிங் படிக்கிறதுக்கும் ப்ரோக்ராமிங் பண்றதுக்கும் ஆப்டான லேப்டாப் எது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, எங்க கிட்ட நிறைய டிஎம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ கேம்ப்ல வர ஸ்டூடெண்ட்ஸும் அதிகமா கேட்ட கேள்வி இதுதான். இதை பத்தி சிம்பிளா ஒரு சின்ன வீடியோலயே எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இப்ப பண்றோம். கோடிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஐடியில் ஹை இன்கம் ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா கரியர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லேப்டாப் வாங்க போறதுக்கு நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எந்த டொமைன்ல முதல்ல ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவா இருக்கணும். ஏன்னா கோடிங் பண்ணும்போது நீங்க பண்ற டொமைனை பொறுத்து தான் உங்களுக்கு அதுக்கான ஸ்பெசிபிகேஷன்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கிற ஒரு லேப்டாப் இருந்தா போதும். இதுவே நீங்க மொபைல் டெவலப்மெண்ட் இல்ல ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்க லேப்டாப்பே தேவைப்படும். ஏன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோல டெவலப் பண்ற விஷயங்களை எமுலேட்டர்ல ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு ஹையர் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கிற லேப்டாப் நீங்க ப்ரிஃபர் பண்றது உங்களுக்கு நல்லது. பேசிக்கா சில விஷயங்கள் நான் சொல்றேன். என்னன்னா, நாங்க இந்த பிராண்டு தான் வாங்குங்க அப்படின்னு நாங்க எதுவும் சஜஸ்ட் பண்ண போறது இல்லை. ஏன்னா பிராண்ட் அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாது. நம்ம கொடுக்குற பேசிக் ஸ்பெசிபிகேஷன்ஸ் மீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக கோட் ரன் பண்ணுறதுக்கும் கோடில் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்கள் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு கொடுக்குற ஃப்ரீ லேப்டாப்ஸ்லேயே நாங்கள் சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களால் அந்த லேப்டாப் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் கூட இருக்கிற சில பேர் கோடிங் அவங்க கற்றுக்கிட்ட டைமில் என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ரீ லேப்டாப்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. பட் தென் அவங்க அப்கிரேட் எதுவும் பண்ணாததுனால அந்த கோட் ரன் பண்ணும்போதும், இல்லை அந்த மொபைல் ஆப் ஏதாவது கிரியேட் பண்ணுறாங்கன்னு அதை ப்ராசஸ் பண்ணும்போதும் அந்த சிஸ்டம் அவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணல. ஸோ பேசிக்கலி சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மீட் பண்ணுற மாதிரியான லேப்டாப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வெப் டெவலப்மெண்ட் தான் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு பேசிக்காக டீச்சர் ஒரு 4GB ரேம் இருக்கிற லேப்டாப்பாவது வேணும். 4GBக்கு மேலே இருந்தால் பெட்டர், பட் மினிமம் 4GBயாவது இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்டெல் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு i5 இல்லை i7 ப்ராசஸர், ஒரு 8th ஜென்ரேஷனுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஸ்பீட் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வேளை AMD செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரைசன் 5க்கு மேலே எடுத்துக்கோங்க. கிளாக் ஸ்பீடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2GHz மேலே இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்க, அதுதான் உங்கள் டொமைனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ரேம் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் லேப்டாப் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 8GBக்கும் மேலே, 8GB அட்லீஸ்ட் ஆவரேஜ் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்மூத்தாக ப்ராசஸ் ஆகும். அண்ட் ப்ராசஸர் நான் முன்னே சொன்ன மாதிரி தான், i5 இல்லை i7 ப்ராசஸர், 8 Gen-க்கும் மேலே, கிளாக் ஸ்பீட் அப்படின்னா 2GHz-க்கும் மேலே, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதே தான். பட் ரேம் மட்டும் 8GB-க்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் எந்த பிராண்டையும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சஜஸ்ட் பண்ணலை. நாங்கள் கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மீட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நம்ம ப்ரோ கேம்ப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சில டைம் நம்மக்கிட்ட சஜஷன்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவோம், இந்த மாதிரி லேப்டாப்புக்கு இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதை எடுங்கன்னு சொல்லி. அப்படி சொல்லும்போது அவங்க கேட்பாங்க, ஐரன் போகலாமா வேண்டாமான்னு. நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறதும் இதே தான். ப்ரோ கேம்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம். இப்போ சில பேருக்கு வந்து ஃபோக்கஸ்டாக உட்கார்ந்து வீட்டில் இருந்து படிக்க முடியாது கோடிங்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரியான சினாரியோவில் எங்கள் டீம் கூட வந்து எங்கள் ஹப்பில் உட்கார்ந்து 7 months ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ப்ரோ கேம்ப் அப்படிங்கிற ப்ரோக்ராம். ப்ரோ கேம்ப்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500-க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹை இன்கம் ஜாப்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் உங்கள் பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லேப்டாப் இல்லை அந்த பிராண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ சிலர் யோசிக்கலாம், இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்களே, கொஞ்சம் காஸ்ட்லியான லேப்டாப்ஸ் ஏதாவது போகலாம், இல்லை கேமிங் லேப்டாப் மாதிரி போகலாம் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான லேப்டாப் வாங்கிட்டீங்கன்னா மட்டும் ப்ரோக்ராமர் ஆக முடியாது, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாத உங்களால் ஆக முடியும். ஸோ முதல்ல கற்றுக்கிற சினாரியோஸில், இப்போ நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற சினாரியோஸில், நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மீட் ஆகிற மாதிரி லேப்டாப் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் கூட வாங்கலாம். இப்போ நம்ம OLX அந்த மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போய் கூட நீங்கள் செகண்ட் ஹேண்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மீட் பண்ணுற மாதிரியான லேப்டாப்ஸ் வாங்கி நீங்கள் அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் உங்களை செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிக்கில் ப்ரோ கிட்ட இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நிக்கில் ப்ரோ என்ன சொன்னார்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொன்னார். அவர் கோடிங் படித்த டைமில் அவர் இதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் அவர் அவருக்கு பிடிச்ச லேப்டாப் வாங்கினார் அப்படின்னு சொல்கிறார். அது ஆக்சுவலாக நடக்கிற விஷயம் தானே. ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஹை இன்கம் கொடுத்து நம்மளை ஜாபுக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கான எக்யூப்மெண்ட்ஸை, நமக்கான டூல்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. நல்ல ஹையர் எண்ட் லேப்டாப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க
இருக்கீங்க அப்படின்னா 25 to 30,000 ருபீஸ் ரேஞ்சில் நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ஸ் கிரெடிட் கார்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல லேப்டாப் தான் நீங்கள் உங்களுக்கு நீங்களே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹையர் அண்ட் லேப்டாப் வாங்குறதுக்கு யோசிக்காமல் நம்ம சொல்லியிருக்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மீட் பண்ணுற மாதிரியான லேப்டாப்ஸ் வாங்கினீங்கன்னா போதும். அண்ட் 100K கோடிங் சேலஞ்ச் ஆல்ரெடி நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்கு. 100K கோடிங் சேலஞ்சுனா என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான கோடிங்ஸ் நம்ம தமிழில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குற ஒரு ப்ரோக்ராம் தான் 100K கோடிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கோடிங் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி 100K கோடிங் சேலஞ்சில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கு 24/7 தமிழில் சப்போர்ட், எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எங்கள் டீம் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுவோம். அதோட பிளேலிஸ்ட் இங்கே ஐ பட்டனில் ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி 100K கோடிங் சேலஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் லேப்டாப் வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு கோடிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வெப் டெவலப்மெண்ட் தான் நீங்கள் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு அட்லீஸ்ட் 4GB ரேமுக்கு மேலே இருக்கிற லேப்டாப், இல்லை அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 8GBக்கும் மேலே இருக்கிற லேப்டாப் இதை வாங்குங்க. உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறது அப்படின்னாலும் இல்லை மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறது அப்படின்னாலும் அதுக்கான சீரீஸ் கூடிய சீக்கிரம் நம்ம ப்ரோட்டோடைப்லேயே நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்த்து கோடிங் கற்றுக்கலாம். ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆனால் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OS ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் .NET டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விண்டோஸ் தான் வேணும். அதே மாதிரி iOS ஆப் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேக் OS வேணும். இப்போ மற்ற லாங்குவேஜஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாடாக இருக்கட்டும், பைத்தனாக இருக்கட்டும், PHP-ஆக இருக்கட்டும், ஜாவாக இருக்கட்டும், கோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த லாங்குவேஜஸ் நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு அதில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய OS என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கிடையாது, லினக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். லினக்ஸ்லேயே நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம்னா உபுண்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா மெஜாரிட்டியான பீப்புள் யூஸ் பண்ணுற வேர்ஷன் ஆஃப் லினக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு தான். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ லினக்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க, லினக்ஸோட டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன் விண்டோஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா விண்டோஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நமக்கு விண்டோஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக அதே தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் உங்களுக்கு விண்டோஸ் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா விண்டோஸ் இப்போ நம்ம கோடிங்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வர பிரச்சனைகள் என்னன்னா நமக்கு இந்த வைரஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், அதுக்கு நம்ம ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் ப்ராசஸிங்கில் பிரச்சனை வரும், ப்ராசஸிங் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லினக்ஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். லினக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கம்ஃபர்டபுளாக செட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணவே தோணாது. மோர் ஓவர் விண்டோஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம நார்மல் யூசேஜ்க்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்காக இல்லை நம்ம பசங்க பண்ணுற மாதிரி கேம் விளையாடுறதுக்கு, இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஓகே. ஆனால் கோடிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் லினக்ஸ் போகிறது உங்களுக்கு பெட்டர். ஸோ லினக்ஸ் ஏன் நான் இவ்வளோ கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் லேக் இருக்காது, உங்களுக்கு ஆன்டி வைரஸ் பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி. இப்போது இந்த வைரஸ் அட்டாக் அப்படிங்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷனை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுனால தான் அந்த வைரஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வருது. ஆனால் லினக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அதுக்கான தனித்தனி லொக்கேஷன்ஸில் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் லினக்ஸ் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான OS-ஆக இருக்கும். நீங்கள் நாங்கள் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஒரு லேப்டாப் வாங்குங்க, அதில் லினக்ஸ் அப்படிங்கிற OS இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை கோடிங்க்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததான் நான் சொல்ல போகிற OS என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட மேக் OS தான். உங்களுக்கு பட்ஜெட் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் கூட ப்ரொசீட் பண்ணலாம். ஆப்பிள்லையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மாதிரியே செக்யூரானது, உங்களுக்கு ஆன்டிவைரஸ் பிரச்சனை கிடையாது. அங்கே அவங்க வந்து இதே சாண்ட் பாக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி தான் இன்னொன்று யூஸ் பண்ணுறாங்க. யூனிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டா இன்னொரு அப்ளிகேஷனால் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்னாப் சாட்டில் இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எடுக்க முடியாது. அது ரூட் பண்ணால் எடுக்கலாம், அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அதே மாதிரி நம்ம பெர்மிஷன்ஸும் கொடுப்போம் மொபைல் ஆப்ஸுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SMS பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம எல்லா ஆப்புக்குமே கொடுக்குறோம். அதே மாதிரி காண்டாக்ட் பெர்மிஷன் அப்படிங்கிறதுமே நம்ம மேக்ஸிமம் எல்லா ஆப்ஸுக்கும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்து பண்ணுறதுங்கிறது வேற, பெர்மிஷன் இல்லாமல் ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட், அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டோம், OS எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிற சொல்லிட்டோம், டொமைன் பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப் செலக்ட் பண்ணி சீக்கிரம் வாங்குங்க, அதுக்கப்புறம் கோடிங் சீக்கிரம் கற்றுக்க ஆரம்பிங்க. அண்ட் 100K கோடிங் சேலஞ்ச் ஆல்ரெடி நம்ம சேனலில் போய்கிட்டு இருக்கு. ஸோ கோடிங் ப்ரோட்டோடைப்பை பார்த்து கற்றுக்கோங்க, உங்களுக்கு இந்த ப்ரௌசர் இருக்கும்.